போறதுக்கு எல்லாரும் இந்த ஒரு செவத்த பிள்ளைல வச்சிருப்பாங்கள, அதுல யாரும் படிக்கிற பிள்ளைல இருக்கீங்களா? ஒன்னே ஒண்ணு சொல்றேன். என்னையா ஏர் ஹோஸ்டல்ரா? ஏர் ஹோஸ்டல் தான். அவங்கள பத்தி சொல்றேன். நான் கேட்குறேன், செக்க செவேரி செவத்தா இவளத்துக்கு ட்ரெஸ் போட்டுட்டு நின்னா தான் சோறு உள்ள வயசுல இறங்கு மாதிரி கேட்குறேன். இங்க இருந்து நல்ல மனசு ஒரு சிரிப்பு அது இருந்தா போதும். பொம்பளையே தீபா சங்கர் கடைக்குட்டி சிங்கத்தில் பார்த்தீங்கன்னா கார்த்தியோடைய அக்கா கேரக்டர் நடித்தவங்க, மாயாநந்தி குடும்பத்தா செம, வெடிகுண்டு முருகேசன் மாதிரி நிறைய படத்தில் நடித்தவங்க, அண்ட் ஷீஸ் அ பரதநாட்டியம் டான்ஸர் ஆஸ் வெல். நம்ம ஆடியன்ஸ்க்காக வந்து நான் வந்து ஒரு ஸ்பீச் கொடுக்குறேன் அப்படின்னு வந்தாங்க. சரி, ஜென்ரலாக பேசுவாங்கன்னு நினைச்சா இது லைக் ஒரு ஸ்டாண்ட் அப் காமெடி மாதிரி அடி பண்ணிட்டு இருக்கிறாங்க. இங்க நவதானிய உணவுகளை மட்டுமே சாப்பிட வேண்டும், எல்லோரும் என்னைய தவிர்க்க வேண்டும். கேட்க போறியா? நானே கேட்க மாட்டேன். நானே ஒரு சாப்பாடு நாடி நான் கேட்பேன். முதல்ல கேப்பனா, நம்ம நம்ம உடம்ப நம்ம பாதுகாத்துக்கணும்னா அந்த காலத்துல அம்மாமார்கள்லாம் என்ன சாப்பிட்டாங்க, எப்படி இருந்தாங்கன்னு எல்லாத்துக்கும் தெரியும். தயவு செஞ்சு நாகரிக உணவுக்கு அடிமையாக அந்த பிசா பிசான்னு வந்த ஒரு கதையை முடிச்சிடுறேன். எல்லாம் அந்த பிசா நீ வாயில வந்ததை நான் சொல்றேன். என்னென்ன எனக்கு வாத்தியாரால திருத்துறதுக்கு, நான் பள்ளிக்கூடத்துலேயே வாத்தியாரை பிடிக்காம தான் ஓடி வந்துட்டேன். நல்ல கேட்டுக்கல. இந்த பிசா பிசான்னு சரவணன் மீனாச்சில் எல்லாரும் பிச்சு பிச்சு தின்னாவன், எனக்கும் செத்தனோண்டு துண்டு தந்தாகும்மா. அது மேலே எனக்கு ஒரு ஆசை வந்துட்டு, நம்ம மட்டும் இந்த பிசாவை தின்னா எப்படி, என் பிள்ளை எனக்கு வாங்கி கொடுக்கணும்னு என் வீட்டுக்கார்ட்ட எல்லாம் பீஸ் ஏனா இந்த பிசாவை என் பிள்ளைகளுக்கு வாங்கி கொடுக்கணும்னு என் வீட்டுக்கார்த்த சண்டைனா சண்டை. 800 ரூபாம்மா ஒரு கிலோ மட்டனே 300 ரூபா தானே, 400 ரூபாய் ஆயிட்டால பேர் இருக்கோங்க. இவங்கிட்ட கேளுங்க, பீசா எப்படி செய்வாங்க பாருங்க. 300 பீசா செய்வீங்களா மாட்டீங்களா? இல்லை, நான் ஒரு நாள் உங்க ஹோட்டலுக்கு வரேன், எனக்கு வாசியில எல்லாத்தையும் திங்க தாங்கல. இப்ப இந்த பீசா கதையை சொல்றேன். இப்போ ஆமா கதையை சொல்ல விடுறான பாருங்க, சோக கதையை. இந்த 800 ரூபாய்க்கு பிசாவை வாங்கிட்டு போய் என் பையன் டியூஷன் போயிட்டான், சூடு ஆறி போச்சுமா. நானும் என் பிள்ளைகளுக்கு ஆசையோடு எடுத்து பிச்சு தின்னுக்கல. பிசால பிசால டிவியில் எல்லாரும் அவுக்கு அவுக்களுக்கு அடிப்பாள அம்மா வாங்கிட்டு வந்திருக்கேன்னு.
என் பையன் எடுத்துட்டு மூஞ்ச துளிச்சான். எம்மா இதை நீயே தின்னு வச்சுட்டு போயிட்டான். மூணு நாள் தோசைக்கல்ல பரட்டி பரட்டி சூடு பண்ணிட்டு. அந்த நேரத்தில் எங்க பாட்டி கஞ்சி தாங்க, கஞ்சில துவையல் அரைச்சி வச்சிருப்பான். அவ உப்பு போட்டு லேசா மோறு, ஏன்னா ஆம்பளைக்கு அப்ப நல்ல தயிர் ஊத்தி கொடுப்பாங்க. ஆம்பளை தின்னு தின்னுதான் இப்படி இருக்கான். எங்களுக்கு சத்தியோன்னு மோரை ஊத்தி தருவாங்க. அதை பிசந்து திக்கும் போது அதுல ஒரு அமிர்தம் இருக்கும் பாரு. எத்தனை பிசா வந்தாலும் அதுல இருக்காதுமா. ஆனா ஒண்ணு, அந்த காலத்துல நாங்க உழைச்சோம். வயக்காட்டு வேலைக்கு போனோம், நாத்து நடவு போனோம். இன்னைக்கு எவன் போறான்? பிள்ளையெல்லாம் விளையாட அனுப்புறாள்வளா. என் பிள்ளை டாக்டர் ஆயிடும், என் பிள்ளை இன்ஜினியர் ஆயிரும். அடுத்த வீட்டுக்கார அவளை போய் இப்போ பார்த்தா வடிவேலு என்னத்தை படித்தார், கோடீஸ்வரன் ஆயிட்டாரு. எப்படி எப்ப நாளைக்கு நீ கூட ஒரு பெரிய ஹோட்டல் அதிபரா ஆனாலும் ஆயிடலாம். உன் முகத்துல அது தெரியுது. அப்போ படிச்சா மட்டும்தான் வாழ்க்கையில முன்னுக்கு வர முடியாது. முன்னுக்கு வரணும்னு நீ என்னைக்கு நினைக்கிறே அன்னைக்கு முன்னுக்கு வந்துருவாம்மா. வாழ்க்கையில ஜெயிக்கணும்னு நினைச்சா முன்னுக்கு வந்துடுவேன். நான் முதல் முதல்ல இந்த சென்னைக்கு வந்து என் கல்லூரியில் இருக்கும்போது ஒரு பிள்ளைய பார்த்து ஏப்லான்னு கூப்பிட்டேன். எங்கள் ஊர் பாசையில் அவளுக்கு ஆம்பளை பயிலுவ முன்னாடி கூப்பிட்டுட்டேன்னு அசிங்கமாக போச்சு. என்னையும் அடுத்த பயிலுவ முன்னாடி ஏப்லான்னு கூப்பிட்டுட்டே எனக்கு அசிங்கமாக இருக்கு. அன்னையோட நான் எல்லாத்தையும் பேர் சொல்லி கூப்பிட்ட பழகிட்டே இல்லை பாப்பான்னு சொல்லி கூப்பிடுவேம்மா. ஆனால் அந்த யதார்த்தம் இருக்க பாரு, அந்த யதார்த்த பேச்சுதான் இன்னைக்கு எனக்கு சோர்ப்படுது. அப்போ இங்கே இருக்கிற ஒவ்வொருத்தரும் ஒன்னே ஒன்று தீர்மானம் பண்ணிக்க. நீ யார்? உன் பேர் ரமேஷ்னா ரமேஷ். உன்னுடைய குடாதசை பிறந்ததுலேருந்து எப்படி இருக்கோ அப்படி இரு. யாருக்காக ஒன்றை மாற்றிக்காத, சந்தோஷமா இரு, நல்லா சாப்பிடு. எதை சாப்பிட்டாலும் மனசில் திருப்தி வச்சு சந்தோஷமாக சாப்பிட, அந்த சாப்பாடு செரிச்சிருமா. அவ்வளோதான், வேற எதுவும் நான் சொல்கிறதுக்குலாம். இப்போ இன்னும் ஒன்றே ஒன்று, என்னை வந்து கார்த்தி தம்பி என்னைக்கு அக்கான்னு சொல்லி கூப்பிட்டாரோ இந்த தமிழ்நாடே நீ அக்கான்னு கூப்பிடுது. அதில் நான் ரொம்ப பெருமையாக இருக்குது. என்னோடய தம்பி வந்து இந்த விவசாயத்துக்காகவும் மக்களுடைய நன்மைக்காகவும் ஒவ்வொரு இடமா இன்னைக்கு போராடிக்கிட்டு இருக்காரு. அந்த இதை பார்க்கும்போது இளைஞர்கள் அவர் அக்காவாக இன்றைக்கி இந்த நிகழ்ச்சியில் வந்ததில் நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். அதே மாதிரி நம்மளால் ஏதாவது ஒரு இது முடி மைக்கை பிடுங்க, மைக்கை பிடுங்கணும்னு சொல்லலைல்ல. நீங்கள் முடிச்சாலும் உங்கள்கிட்ட மைக் வாங்கிக்கணும். அப்படியா? நேரம் ஆயிட்டு போல இருக்கு. நம்மளே டீசர்ட்லாம் பிடிக்கிறோம். சில நேரம் சிலர் பேசிக்கிட்டே இருப்பாங்க, அவங்கள வாயை மூட வைக்கவே முடியாது. உடனே இந்த ஊர்க்கரவி என்ன பண்ணுவாங்க தெரியுமா? இந்த பொன்னாடையை அண்ணன் அவர்கள் போத்துகிறார் அப்படின்னு சொன்னால் இதோட முடிச்சுக்கணும்னு அர்த்தம். அதையும் தாண்டி பேசுகிறவன் என்ன மாதிரி பேசிக்கிட்டு தான் இருப்பான். ஸோ உங்கள் எல்லாரோடைய அன்பு, நான் ஒரு பேட்டி கொடுத்துருந்தேன், நீங்கள் எல்லாரும் அதை பார்த்து இறக்கப்பட்டு எனக்காக வாய்ப்பு கொடுத்தீங்க பார்த்தீங்களா. நீங்கள் நான் நிறைய திரைப்படத்தில் நினைக்கிறேன், ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். இந்த மாதிரி தம்பி தங்கச்சி எல்லோரும் கிடச்சதுக்கு கை கொடுத்து நான் என்றைக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப நன்றி எல்லாத்தையும் பார்த்ததில். போலியாலாம் நான் வந்து பேசலை. எங்கே இளைஞர்கள் இருந்தாலும் அங்கே இந்த அக்கா இருப்பேன். ஏன்னா எனக்காக நீங்கள் இருக்கீங்க. ஒன்னே ஒன்று சொல்லிக்கிறேன், ஃப்ரெண்ட்ஸுன்ற பேரில் தண்ணி அடிக்காத, தம் அடிக்காத, வேறு எதுவும் தப்பு பண்ணாத. ஒவ்வொருத்தரும் சரியா? அதை மட்டும் மனசில் வச்சுட்டு நல்லபடியாக வாழணும், நல்ல ஒழுக்கமான பிள்ளைகளாக இருக்கணும்னு சொல்லி வாய்ப்பிற்கு நன்றி நல்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சூப்பர் கார், ரொம்ப ரொம்ப நன்றி. ஆக்சுவலாக அவங்க வந்து அவங்க டான்ஸர் தெரிஞ்சு டான்ஸ் ஆட சொன்னேன். நான் முதல்ல பேசிடுறேன்பா அப்படின்னாங்க. நினச்சி அந்த கேட்டரிங் பசங்க கவனிப்பாங்களா இவங்க பேசுறதுலாம் அப்படின்னு யோசிச்சேன். ஆனால் எல்லாரும் எப்படி கட்டி போட்டுருங்க, அப்படி ஒரு ஸ்டாண்ட் அப் காமெடி பர்ஃபார்மன்ஸ் பார்த்தா இருக்கு. அவங்களால உங்களுடைய அன்பை வெளிப்படுத்துங்களா அவங்களுக்கு கைத்தடன் மூலமா. எவ்வளோ ரசிச்சிங்களோ அந்த அளவுக்கு கைத்தடன் கொடுக்கும். எதிர்பார்த்தவங்க ஸ்ரீரங்கநாதனின் பாதமந்தனம் செய்யடி, ஸ்ரீதேவி ரங்கநாயகி நாமம் சங்கதம் சொல்லடி.
ஓகே, தேங்க்யூ ஸோ மச். இந்த லைவ் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். மேபி அப்புறமா டைம் இருந்தால் சிக்னல் தான் வில் கம் ஆன் லைவ். எம்சி தமிழன் சைனிங் ஆஃப் ஃப்ரம் சென்னை ஈவன் ப்ரொஃபஷனல்ஸ். அண்ட் தேங்க்ஸ் டு ஈவெண்ட்ஸ் வாக், ஜியோ இண்டியா ஃபவுண்டேஷன், பிரியா அண்ட் ஜார்ஜனா, அண்ட் ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா அண்ட் கல்யாண் மை விவேகானந்தன் சார், எங்களுக்கு இப்படி ஒரு அழகான வாய்ப்பு கொடுத்ததுக்காக. அண்ட் தேங்க்ஸ் டு மை என்டையர் டீம் ஹூ ஹவ் பீன் சப்போர்ட்டிங் அஸ் இன் திஸ் கிரேட் காஸ். அண்ட் வி ஆர் வெரி மச் எக்ஸைட்டட் நவு டு கெட் இன் சைட் டு ஹோஸ்ட் த இவெண்ட் விச் இஸ் அ வேர்ல்ட் ரெக்கார்ட் அட்டெம்ட் இவெண்ட். 300 dishes by 300 persons in 5 minutes. Thank you so much. யாரா இந்த ஏரியாவில் இருக்கீங்க, ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஏர்போர்ட் ஏரியாவில் இருக்கீங்களோ, வி கேன் வாக் இன், என்ட்ரி இஸ் ஃப்ரீ. இட்ஸ் இன்சைட் ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா, கல்யாண மண்டபம். மை காண்டாக்ட் நம்பர் ஃபார் ஃபியூச்சர் ரெஃபரன்ஸ் 9003087198.